மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, 2047 இந்த தேசம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக வேண்டும். இது நம் அனைவரின் சங்கல்பமாகும், 140 கோடி நாட்டு மக்களின் மன உறுதிப்பாடாகும். இப்போது தேசம் பின்னால் திரும்பி பார்க்க தயாராக இல்லை. தேசம் நீண்டதொரு தாவலுக்கு தயாராகி இருக்கிறது. 2 வேளை உணவு கிடைக்கும் கனவு யாரிடம் இருந்ததோ அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை, நாங்கள் அவர்களை அரவணைத்தோம். சமூக நீதி என்ற எதிர்பார்ப்பு யாருக்கு இருந்ததோ அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை, நாங்கள் அவர்களை அரவணைத்தோம். யார் சந்தர்ப்பங்களை தேடி கொண்டிருந்தார்களோ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் பல முயல்வுகளை மேற்கொண்டோம். மேலும் சுதந்திர பாரதத்தின் கனவுகளை, அந்த கனவுகளை நிறைவேற்றி வைக்க நாங்கள் நெஞ்சுறுதியோடு பயணிப்போம். மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, தேசம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, தேசம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. தனி ஒரு மனிதன் எத்தனை பேர்களை எதிர்கொள்கிறான் என்பதை, தனி ஒரு மனிதன் எத்தனை பேர்களை எதிர்கொள்கிறான் என்பதை, அட கோஷங்களை எழுப்பக்கூட, கோஷங்களை எழுப்பக்கூட அவர்கள் மாறி அமர வேண்டியிருக்கிறது. யார் இவற்றை எழுப்புகிறார்களோ அவர்கள் மனதின் உண்மையின் குரல் அங்கே ஒலிக்கவில்லை. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, ஒரு மனமுறுதியோடு நான் வாழ்கிறேன், தேசத்திற்காக நான் வாழ்கிறேன், தேசத்திற்காக நன்மை செய்ய வந்திருக்கிறேன். ஆகையினாலே இந்த அரசியல் விளையாட்டு விளையாடுவோர் மனதுக்குள்ளே ஆடி போயிருக்கிறார்கள். அவர்கள் தப்பி பிழைக்கும் பாதையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.